உண்மைய சொன்னா அடி உதையில இருந்து தப்பிச்சிடலாம். சத்தியமா சொல்றேன், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரமதாஸ் சார், ஸ்பாட்ல ஒரு மெமரி கார்டு எடுத்தோம்ல? ஆமா சார. அது உங்ககிட்ட தானே இருக்கு? அவரோட காப்பி இருக்கு சார். அதுல இருக்க ஆடியோ பிளே பண்ணி காட்டு. இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ, நான் மீனா பேசுறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், எந்த மீனா? ஓ, மீனா தான் பேசுறேன். ஏ வாய்ஸ் உனக்கு தெரியலையா? நான் எவ்வளவு ஆசையா கால் பண்றேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்ன அதிசயமா இருக்கு, கனவா நிஜமான என்னால கண்டுபிடிக்க முடியல. நீயா ஃபோன் பண்ற? அவரு ஊருக்கு போயிருக்காரு, நான் இப்போ உன்ன பாக்கணும். இன்னைக்கு சுக்ரதாஸ் எனக்கு சூப்பரா இருக்கு. கன்னி பொண்ணுங்க என்ன ரவுண்டு கட்டி வராங்க, சூப்பர். சரி, நான் எத்தனை மணிக்கு வரட்டும்? ஒரு 11 மணிக்கு கரெக்டா வந்துரு. ஓகே, 11 மணிக்கு வா, அதுக்கு முன்னாடி வந்துடாத. ஏ, வராதனா வராத, நான் சொன்ன டைமுக்கு வா. ஓகே ஓகே. இப்ப என்ன சொல்றீங்க? போன்ல கேட்டது உங்க வாய்ஸ் தானே? சொல்லுடி, அழுதா விட்டுருவோம் நினைக்காத, உண்மை சொல்லு. நான் உண்மைதான் சொல்றேன் கதிருக்கு, நான் போன் பண்ணவே இல்லை. இப்படி பேசிருக்கிறது யாருன்னு தெரியல. என்ன சார் இது, இவ பேசினது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஒண்ணுமே இல்லங்கிறா. சாரி சார். மீனா பாத்தீங்களா, இப்ப நானே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. போலீஸோட அடிய பத்தி உங்களுக்கு தெரியாது, உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இருக்காது. ஆனா அடி விழும், ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும். ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் ஆனாலும் வலி போகாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது. நீங்க தாங்க மாட்டீங்க மீனா, உண்மையை சொல்லிடு. சத்தியமா இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ராம்தாஸ், மீனாவோட போனை கொடுங்க. இந்த நம்பர் கதிரோடது, கதிருக்கு நீங்க போன் பண்ணிருக்கீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க மீனா? வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, இனிமே கை வைக்க வேண்டாம். சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க. சரிங்க சார். போலாமா ரமதாஸ்? போலாம் சார். டாக்டர், எங்க அப்பாக்கு என்னாச்சு? டாக்டர் பதட்டப்படாதீங்க, நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே நியூரோ ப்ராப்ளம் இருக்குல்ல? ஆமா டாக்டர், அவருக்கு மயக்கம் வரும், நடந்ததெல்லாம் மறந்துடுவாரு. இந்த மாதிரி பேஷண்ட்டை ரொம்ப கவனமா பாத்துக்கணும், கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் பிரச்சனை தான். இப்ப எப்படி இருக்காரு, இஸ் ஹீ ஓகே? அவருக்கு இத்தனை நாளா இருந்த நியூரோ ப்ராப்ளத்தோட இப்போ ஹார்ட் ப்ராப்ளமும் அதிகமாயிருக்கு. என்ன சொல்றீங்க, மாமாக்கு என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக் மாதிரி எதுவும் இல்லை, வேகமாக பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கு, பல்ஸ் ரேட் ஏறணும், அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். பல்ஸ் ரேட் இன்னும் குறைஞ்சதுன்னா ஐ எம் சாரி. மாமாவை காப்பாத்திக்கலாம்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, 18 hours வச்சு பார்க்கணும், பல்ஸ் ரேட் ஏறணும், இல்லைனா சீஃப் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட பேசியிருக்கேன், அவர் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். அப்பா
எங்க இவ போறா? பாட்டி வாங்க போய் பார்க்கலாம். பாட்டி பாட்டி எதுக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா? கேப்போம் வா. என்னடி தட்ட தூக்கிட்டு நிக்கிற, பிச்சை எடுக்க போறியா? ஏன் பாட்டி கண்ணு தெரியல? இவ்வளவு வயசாவதே ஆர்த்தி தட்டுக்கும் பிச்சை எடுக்கிற தட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா? இது ஆர்த்தி தட்டுன்னு எனக்கு தெரியும் டி, அத நீ தூக்கிட்டு நிக்கிறியா அதான் கேட்டேன். இந்த வயசுலயே உனக்கு எகத்தாளத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியும். சீக்கிரம் பார்த்து வாப்பா. மெதுவா. போங்க, உள்ள போங்க. உள்ள வாங்க, பார்த்து போப்பா. உட்காருப்பா. சாரி அங்கிள், உங்களுக்கு ரொம்ப தொலை கொடுத்து. பரவாயில்லப்பா. நீ எப்படி இருக்க பிரியா? நீங்க எப்படி இருக்கீங்க? வலி இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இங்க பாரு, டாக்டர் சொல்றது கேட்டல்ல, ஒழுங்கா ரெஸ்ட் எடு, கை போஷனை பாத்துக்க, சரியா? நிறைய செலவாயிருக்கும்ல, என்னாலதான் உங்க எல்லாருக்கும் கஷ்டம். அப்படியெல்லாம் பேசாதப்பா, நாங்க பார்க்காம உன்னை வேற யார் பார்க்க போறா? தம்பி, தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சுன்னு நிம்மதியா இருப்பா. கட்டு பிரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன? ஆமாங்க, கை சரியான உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். உனக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியாதா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பிரியா, நீ போய் அவனுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் சொல்றதை கேப்பியா? என்னால இங்க எல்லாருக்கும் தொல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாயிருக்கும். இதெல்லாம் எனக்கு செய்யணுன்ற எந்த அவசியமும் ஐஜி அங்கிள்க்கு இல்ல. பிரியா வா, பிரியா இங்கிருந்து நம்ம போயிடலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்க கூடாது. ஹலோ, எங்க போறீங்க? இது உங்க அப்பா வீடு. சட்டப்படி இந்த சொத்துக்கு நீங்களும் என் வயிற்றுல வளர்ற புள்ளையும் தான் வாரிசு. நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படி போறதா இருந்தா பிரியா மட்டும்தான் போகணும். ஐயோ அஞ்சலி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு, நான் பிரதீப் இல்லமா, சஞ்சய். இது பாருங்க, மிச்சம் இருக்க கையும் காலையும் உடைச்சிருவேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்க ஓர பேசிட்டே இருக்கீங்க. நீங்க சஞ்சய்னா நாங்க அப்படியே உடனே நம்பிடணுமா? வாய முடிட்டு ஒழுங்கா இந்த வீட்லயே இருங்க. வெளியே எஸ்கேப் ஆகி போலாம் நினைச்சீங்க, நடக்கிறதுக்கு கால் இருக்காத சொல்லிட்டேன்மா. என்னமா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் கோவிலும் கடவுளும் மட்டும்தான். ஏம்மா, இன்னும் உனக்கு இந்த அண்ணன் மேல கோபம் போலியா? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும்போது நான் எதுக்கு மத்தவங்க மேல கோவப்படணும்? இனிமே யார் மேலயும் கோவப்படக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். சரி. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? சிந்து பாத்து கதை மாதிரி போயிட்டே இருக்கு.
கேஸ முடிக்க முடியாம சரவணன் மீனானு மாத்தி மாத்தி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணே, இதை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு ஏற்கனவே சரவணன் அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு வச்சிருக்காங்க, வெயில கூட விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கே முடிவு தெரியாம இருக்கும்போது இப்ப எதுக்கு மீனவ அரெஸ்ட் பண்ணாங்க? இது பாருண்ண, பேசாம நம்ம வக்கீல் கிட்ட பேசி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுன. அக்காவை அரெஸ்ட் பண்ணத அப்ப அவளை தாங்கவே முடியலமா, அதனால அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டார். உங்க அப்பா ஏற்கனவே மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் உடஞ்சு போயிருக்காரு. இப்ப பெத்த பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா அவரால் எப்படி மாப்பிள்ள தாங்க முடியும்? சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு நரம்ப மண்டலத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கான், அதனால தான் மயங்கி விழுறது மறந்து போறதெல்லாம் நடந்துருச்சுச்சான். ஆனா இப்ப அதிர்ச்சியில இதயமும் பலகீனமா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க மாமா. அவருக்கு லோ ப்ரெஷர் வேறையாம். டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அம்மாவுக்கு இப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அப்பாவை ஐசியூல வச்சிருக்காங்க. இதை பாரு, உடனே கிளம்புனே. அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அவரை காப்பாத்து. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஸ்னேகாவால தாங்கிக்க முடியாது. ஸ்னேகா அழுதா என்னால பாக்க முடியாது. பிளீஸ் சீக்கிரம் கிளம்புண்ண. என்ன மாப்பிள்ள, நேர்ல வந்து சொல்லுமா இத? நீங்க ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. ஐயோ என்ன, பல விளையாண்டு பேசிக்கிட்டு உடனே போன. சரி வாங்க மாப்பிள்ள, போலாம். வர ராஜி. கடவுளே, ஹலோ ஆண்டி, என்ன காப்பாத்துங்க ஆண்டி, என்ன கடத்திட்டு வந்து கட்டி போட்டுருக்காங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. எங்க இருந்துமா பேசுற ஆண்டி? எங்க வீடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆண்டி இருக்கு. எப்படியாச்சும் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி சரிம்மா, எந்த வீடு, வீட்டு நம்பர் சொல்லு. நம்பர் மறந்து போச்சு ஆண்டி. ஆனா உங்க வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி தான் ஆண்டி இருக்கு ஆண்டி. ப்ளீஸ் சரிம்மா, பதட்டப்படாத. உன் வீட்டு நம்பரை கரெக்டா சொல்லு. உங்க அப்பா அம்மா பேரையாவது சொல்லுமா? எனக்கு ரொம்ப பயம் இருக்கு ஆண்டி. என்ன நம்ம பேசிக்கிறாங்க ஆண்டி. சரி, நீ பயப்படாத. உங்க பேர் என்ன, உங்க அப்பா அம்மா பேர் என்ன, நீங்க எங்க இருக்கீங்க, ஏன் டீடைல்ஸ்ல பயமா இருக்கா? பயப்படாதீங்க, உங்களுக்கு தான் நான் இருக்கல்ல. வலிக்குது, தாலி கட்டின புருஷனை எப்படி அடிப்பாங்க? பண்ணது மட்டும் கரெக்டா? விடு, சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. எது எதுல விளையாடுதுன்னு ஒரு வியவசாயம் இல்ல. சரி விடு, டைம் ஆச்சு, கொடைக்கானல் கிளம்பணும், கிளம்பு. உண்மையாவா? உண்மையாதா? ஏன் நம்ப மாட்டியா? ஐயோ, நீ வாய்ஸ் அப்படியே பேசுறீங்க, எப்படிங்க இவ்ளோ டாலன்ட்? வா, வாய்ஸ்ல மட்டும் இல்ல, தலைவர் வாய்ஸ்லயே பேசுவேன். காலேஜ் டேஸ்லயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கேன். கம் ஆன், சூப்பர்ங்க நீங்க. அப்போ என்ன மாதிரி கதர்கிட்ட பேசுறது? என் வீட்டுக்காரர் தானா? என்னப்பா? ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேம்மா. சொல்லுங்கப்பா. நீயும் நானும் சந்தோஷப்படுற மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இன்னொரு விஷயமா? போலீஸ் மீனாவை கூட்டிட்டு போறத பார்த்ததும் ராகவன் அதிர்ச்சியில மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கு இதயம் பலவீனம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்ப்பா. இத்தனை நாளா மூளை குழம்பி போய் சுத்தின கிழவனுக்கு இப்போ இதயம் பலகீனம் ஆயிடுச்சா? கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்துருவான்பா. அந்த கிழவன் சாகணும், அந்த கிழவி வெள்ளப்படவை கட்டணும். அத நான் என் ஆசை தீர பாக்கணும்பா. அந்த கிழவி வெள்ளப்படவை கட்டுறதுதான் இந்த ஸ்னேகாவுக்கு நாம கொடுக்கற தண்டனைப்பா. மீனாவை காப்பாத்த முடியல, மாமாவை காப்பாத்த முடியலன்னு நினைச்சு நினைச்சு அவ துடிக்கணும்பா. அதுதான்ப்பா எனக்கு வேணும். அப்படினா மீனா அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே கூடாது. அவ தப்பிக்க முடியாதுப்பா. இனிமே காலம் பூரா உள்ளேயே கிடந்து அவ சாக வேண்டியதுதான். அப்படியே வெளியில வந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு ஊரே காரி துப்பும்பா. நாம ஒரு பிளான் போட்டா ஆண்டவன் வேற ஒரு பிளான் போடுறான். என்ன வேணாலும் நடக்கட்டும்பா. சேதாரோ அந்த ராகவன் குடும்பத்துக்கு தானே? அதுவும் இல்லாம மாப்பிள்ள ஜெயிலுக்கு போனதை விட
மக போனது ராகவனுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கும்ல, அதுதான நம்மளுக்கு வேணும். அந்த குடும்பத்துக்கு விழுற ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இருக்கணும்ப்பா. நாம நினைச்சது நடக்கல, ஆனா நடக்கிறதெல்லாம் நல்லா தானே இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் தானே. இந்த மாதிரி நேரத்துல குஷி நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்ப்பா. நீ வேணா பாரு, என்னோட கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ஸ்னேகாவே குஷியை கொண்டு வந்து வீட்டுல விடுவான். எப்படிப்பா சொல்றீங்க? என் மனசு அப்படிதான் சொல்லுது. பாப்போம். இப்படி பண்ணா எப்படி? என்ன வெளியில போயிடு. இந்த ஆள் தான் இந்த உலகத்திலே டாக்டரா? நான் கூட்டிட்டு வர 1000 டாக்டர். முதல்ல இவரை வெளில போ சொல்லு. மா ஷாம்லா, நீயாவது என்ன நம்புமா? நீயும் எனக்கு தங்கச்சி மாதிரிதாம்மா. உனக்கும் புருஷன் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் முக்கியம்தாம்மா. பகை உணர்ச்சிக்கெல்லாம் இடம் கொடுக்காம படுக்கையில் இருக்கிற ராகவனை குணப்படுத்துற வழியை பார்ப்போம். என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன். அதுக்கு நீதாமா அனுமதி கொடுக்கணும். நடிச்சது போதும், மரியாதையா இங்கிருந்து வெளியில போயிடுங்க. இப்ப வரைக்கும் உங்களால இவர் பட்டதெல்லாம் பத்தாதா? இன்னும் என்னங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க? ஏன் மேடம் பேஷண்ட் ரூம்ல இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நாங்க எல்லாருமே இவரோட ரிலேட்டிவ்ஸ், ஆனா சம்பந்தம் இல்லாம இவருங்க வந்து நின்றுட்டு இருக்காரு. இவரை வெளில போக சொல்லுங்க. மேடம், இவர் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த டாக்டர். இவரை நம்பி நான் என் மாமாவை ட்ரீட்மெண்ட் பண்ண விட மாட்டேங்க. அவர் முதல்ல வெளில போக சொல்லுங்க. சார், இவங்களுக்கு என்ன சார் ஆச்சு? தயவு செஞ்சு உங்களை வெளியே கூட்டிட்டு போங்க. முடியாது, இவரை வெளியில போக சொல்லுங்க. ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற நீ இன்னொரு ஐயோ மாமா, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கூட ராஜி மேல அபண்டமா பழி சுமத்தி இருக்காரு. அந்த ஆளுக்கு கட்டின பொண்டாட்டி, கூட பிறந்த தங்கச்சி, பெத்த பொண்ணு, யார் மேலயும் எந்த அக்கறையும் கிடையாது. அவர் ஒரு சைக்கோ கொலகார. அவர் வெளில போ சொல்லுங்க. இன்னுமா உங்க அப்பா மேல இருக்கிற கோபம் தெரியல. அவர் இப்ப இங்க டாக்டரா வந்திருக்காரு. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாத்த ஏதாவது வழி பறக்காதான் நான் ஏங்கிட்டு இருக்கேம்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருமா. ஐயோ அத்தை, நான் சொல்றது கேளு. மாமா தான் சென்னையிலே பெரிய கார்டியாலஜிஸ்ட், அவரால் தான் அப்பா காப்பாத்த முடியும். நான் சொல்றத நீ கேளு. அந்த கொலகாரன முதல்ல இங்கிருந்து வெளில போ சொல்லு. அந்த ஆளு அம்மாவையே கொன்னவரு, மாமாவையே கொல்லாம விட மாட்டாரு. போ சொல்லு. சொல்றது கேளு, கத்திட்டு இருக்காத. அப்பாக்கு என்ன? மாமா வந்து சொல்லட்டும். உனக்கு திருப்தி இல்லையா? வேற ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், வேற டாக்டரை பார்க்கலாம். நான் சொல்றது நீ கேளு. அந்த கொலகாரன வெளில போ சொல்லு. வாய் மூடு. டேய், What a case!